ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா சரியார். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் 2024 தமிழ் மீடியம் அக்கௌண்ட்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி தமிழுடைய கொஷின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் செம்மு தியரி எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தியரிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, சம்மு கொடுக்குற அளவு தியரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் தியரி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டால் நிறைய எழுத முடியும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தியரி தான் கேட்டிருக்காங்க. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி, கட்டாய வினா வந்து 30. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் 2024 அக்கௌண்ட்ஸ் தமிழுடைய கொஸ்டின் பேப்பர். கணக்கியல் தகவல்களின் ஆர்வமுடைய நபர்கள் யாவர், ஆதார ஆவணங்கள் என்றால் என்ன, இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை, மறுச்சீட்டின் வரைவிலக்கணம் தெருக, வங்கி சரிக்கட்டும் பட்டியல் என்றால் என்ன, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணக்குகள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவ நசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 மார்க்கும் வந்து பார்த்தோன்னா நமக்கு தியரி கேட்டிருக்காங்க. இருப்பாவின் குறைபாடுகள் யாவை, வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயாரிப்பதற்கான 3 காரணங்களை தருக, அதே மாதிரி எதிர்ப்பு திவை உதாரணத்துடன் விளக்குக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவ நசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 x 5 35. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி தியரியுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 11ஆம் வகுப்பு காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் 2024 அக்கௌண்டன்சி தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவ நசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு குவார்ட்டர்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடு யாவை, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள் மாணவ நசர் யூடியூப் சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.